மார்க்கு நான்கு இருபத்தி ஒன்று மார்க்கு நான்கு இருபத்தி ஒன்று பின்னும் ஏசு அவர்களை பார்த்து விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா என்று கேட்டார் பின்பு இயேசு அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா என்று கேட்டார் எங்களை படைத்த கர்த்தாவே எங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற கடவுளே எங்களை இந்த உலகிலே பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி உம்முடைய சாயலிலே உருவாக்கின பரிசுத்தமுள்ள கர்த்தாவே இந்த அதிகாலை வேளையிலே எங்களை இந்த உலகத்திலே மனிதனாக மனுஷியாக படைத்து வாழ கிருவை செய்ததற்காக முதலாவது ஸ்தோத்திரம் சொல்கிறோம் நாங்கள் மிருகங்களாய் பிறக்கவில்லை நாங்கள் பறவைகளாய் செடி கொடிகளாய் பிறக்கவில்லை நாங்கள் மனிதர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே மனிதர்களாய் பிறந்த பிறகும் நாங்கள் ஜீவனுள்ள கடவுளாகிய உம்மை அறியும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் நாங்கள் உண்மை தேடி வரவில்லை ஆண்டவரே எங்களை தேடி உம்முடைய சுவிசேஷமாக அருட்செய்தி வந்தது எங்களை தேடி ரட்சிப்பு வந்தது எங்களை தேடி கிருபை வந்தது எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டு நாங்கள் தாயின் வயிற்றிலே உருவான நாளிலே இருந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அறியும் பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் அண்டவரே உம்முடைய இந்த பெரிய அனாதி தீர்மானமான திட்டத்துக்காக நாங்கள் உமக்கு கண்ணாடி செலுத்துகிறோம் உலகத்தில் உள்ள ஆயிரம் மதங்களோடு கிறிஸ்தவமும் ஒன்று ஆயிரம் மக்கள் கூட்டத்தோடு நாங்களும் உண்டு அன்று இல்லை சுவாமி நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே ஒரே கடவுளாகிய கர்த்தராகிய உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தப்படுகிறோம் உம்மை அறிந்திருக்கிறோம் இந்த பெரிய கிருவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருவைகள் எவ்வளவு அதிகம் சுவாமி எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து எங்களுடைய பெற்றோராக எங்களுடைய தாய் தகப்பனாக எங்கள் வழிகாட்டியாக நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீரே சுவாமி உங்களுடைய வசனத்தினாலே எங்களை பலப்படுத்தி திருப்தியாக்கி கொண்டே இருக்கிற கர்த்தாவே இந்த பெரிய இறக்கத்துக்காக தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே உங்களுடைய கிருபையாலே இறக்கத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்து எங்களை வழிநடத்தி அறலாம் கர்த்தாவே இந்த விசேஷமான காலை பொழுதிலும் நீர் எங்களுக்கு சொல்லுகிற அருமையான வசனம் ஒரு விளக்கை உருவாக்கும் பொழுதே ஒரு விளக்கை படைக்கும் பொழுதே அதை ஒரு நல்ல உயரமான இடத்தில் வைத்து இருளாகிற நேரத்திலே எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக அதை விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்காகத்தான் அந்த விளக்கை உருவாக்குகிறவன் படைக்கிறான் என்று சொல்கிறேன் ஆம் இப்பொழுது தான் எங்களுக்கு ஜெனரேட்டர் வந்து விட்டது வீட்டிலே வந்து நிறைய மின்சாரத்தை உடனே உடனே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கணும் இன்வெர்டர் எல்லாம் வந்து விட்டன நாங்கள் குழந்தைகளாக இருந்த காலத்தில் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா கேண்டில் தேடு கேண்டில் தேடு கேண்டில் தேடு அல்லது விளக்கை தேடுன்னு தேடிட்டு போவோம் சுவாமி அந்த இருட்டு நேரத்தில் தட்டு தடு மாதிரி போய் அந்த விளக்கை தேடி தீப்பெட்டியை தேடி கொளுத்தி அதை ஒரு உயரமான ஸ்டாண்டு மேலே வச்சு தான் வைப்போம் டேபிளில் வச்சோம்னா அந்த வீட்டில் ரூமில் உள்ள எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கரண்ட் வந்துருச்சுன்னா பிறகு அந்த விளக்கை அணைச்சிட்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே கொண்டு போய் வச்சுருவோம் சிம்னி விளக்கு வச்சுருப்போம் பெட்ரோமாக்ஸ் விளக்கு வச்சுருப்போம் எதை எடுத்தாலும் சுவாமி அதை வந்து உயரமான இடத்திலே எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக தான் வைப்பார்களே ஒழிய அதை போட்டு ஒரு பாத்திரத்தால் மூடவோ அதை கொண்டு போய் ஒரு கட்டிலின் கீழே வைக்கவோ நாங்கள் படைப்பதில்லை ஆனால் சுவாமி நிறைய நேரங்களிலே நாங்கள் அப்படி உயரமான இடத்தில் இருந்து வெளிச்சம் தராமல் எப்பொழுதும் இருளுக்குள்ளே வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம் எங்கள் விளக்கு அணைந்து போய் கிடக்கிறது எங்கள் விளக்கு கட்டில்கடியிலே கிடக்கிறது நாங்கள் ஒளி கொடுக்க பிறந்தவர்கள் என்பதனை மறந்துவிட்டு இருள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் நாங்கள் அன்பை கொடுக்க படைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட்டு வம்பானவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் ஒப்புரவாகுதலை உருவாக்க படைக்கப்பட்டவர்கள் என்பதை விட்டுவிட்டு நாங்கள் பிரிவினையை உருவாக்குகிறோம் கர்த்தாவே விளக்கை ஒருவன் உண்டாக்கின பிறகு அதை விளக்கு தண்டின் மேல்தான் வைப்பானே ஒழிய உயரமான இடத்தில்தான் வைப்பானே ஒழிய அதை கொண்டு போய் கீழே வைக்க மாட்டான் இந்த பெரிய ஒரு படிப்பினையை நாங்கள் அறிந்து கொள்ள தாரும் இனமான செயல்களை செய்ய பாவமான செயல்களை செய்ய இருளான காரியங்களை செய்ய நாங்கள் தூண்டப்படும் பொழுது இல்லை 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 கடவுள் எங்களை படைத்திருக்கிறார் கடவுள் எங்களுக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் நாங்கள் உயரமான இடத்தில் இருக்க வேண்டும் இருளை போக்க வேண்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய அழைப்பு என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தெரிவித்தாரோ அந்தவரையின் நிறைய நேரங்களிலே நாங்கள் யார் என்று நாங்கள் யோசிப்பது இல்லை ஒருவேளை நாங்கள் உட்கார்ந்து எழுதத் தொடங்கினால் நான் யார் நான் கடவுளுடைய பிள்ளை நான் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் கடவுளுடைய ஞான பெற்றவன் கடவுளுடைய திருவிருந்திலே பங்கு பெறுகிறவன் கடவுளுடைய வசனத்தை கேட்கின்றவன் எனக்கென்று சொந்தமாய் ஒரு பைபிள் இருக்கிறது அந்த பைபிளை எப்போ வேண்டுமானாலும் நான் படிக்கலாம் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு சிலாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் எங்களை பற்றி சொல்லலாம் ஆனால் ஆண்டவரே உலகத்தில் எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம் எல்லா காரியங்களையும் செய்ய நாங்கள் நேரத்தை ஒதுக்குறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கவும் அதனை ஆழ்ந்து கற்கவும் அதன்படி நடப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் உண்மை நோக்கி ஜெபிக்க நாங்கள் நேரம் கொடுப்பதே இல்லையே சுவாமி எங்களுக்கு நேரம் போதுவதில்லையா ஆண்டவரே இது எங்கள் மனதை அதிகமாய் வாதிக்கிறது சுவாமி இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற விளக்கை உயரமான இடத்தில் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் தெரிகிறவர்களாக இருக்க கிரூபித்தாரோ ஆண்டவரே ஒரு சபையிலே ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் தாங்கள் இருக்க ஒளியாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து ஒவ்வொருவரும் உயரமான இடத்திலிருந்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்க தொடங்கிவிட்டால் அந்த சமுதாயம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஊர் எவ்வளோ இருக்கும் அந்த நாடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கூட்டமாக நாங்கள் இருந்தால் எவ்வளவு இருக்கும் செல்ஃப் ரியலைசேஷன் நாங்கள் விளக்காக படைக்கப்பட்டவர்கள் விளக்கு தண்டின் தான் இருக்க வேண்டும் நாங்கள் கட்டிலுக்கடிகளே போய் கடக்கக்கூடாது கட்டிலுக்கடியில் இருப்பதற்கு தேவையற்ற பயனற்ற பொருள்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அழுக்கு பாத்திரங்கள் அல்லது ஊருக்கு போகும்போது மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பெட்டிகள் இவைகள் மட்டும்தான் கட்டிலுக்கு அடியிலே கிடக்குமே ஒழிய கட்டிலுக்கு கீழே விளக்கு இருக்காது என்னுடைய இடம் உயரமானது என்னுடைய இடம் மேலானது என்னுடைய இடம் கிருபையானது என்று நாங்கள் உணர்ந்து அறிந்து எங்களுக்கு கிருபை கிருபித்தாரோம் அண்டவரே நாங்கள் வெளிச்சத்திலே நடந்தால் நாங்கள் வெளிச்சமான மக்களாய் இருந்தால் உயரத்திலே இருந்து வெளிச்சம் கொடுத்தால் உம்முடைய திருப்பெயருக்கு எவ்வளவு மகிமை உண்டாகும் சுவாமி இந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் எங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி பொருளாதாரம் சரியா இருக்கிறதா அல்லது பலவிதமான துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதா நாடு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உயர்கிறதா நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த பொருளாதார வளர்ச்சியிலே பங்கு இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி இந்தியாவினுடைய வருமானம் ஒரு ஐம்பதாயிரம் கோடி என்று வைத்துக் கொள்வோம் அதிலே இவ் உள்ளூர் மக்கள் சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் தங்களுடைய கையின் பிரயாசங்களினாலே பிழைக்கிறவர்கள் விவசாயிகள் டெய்லி லேபரர்ஸ் மீன் பிடிக்கிறவர்கள் இப்படி சின்ன 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 தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா ும் இந்த ஐம்பதாயிரம் கோடியிலே வந்து பங்குள்ளவர்களா அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா இவர்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு உள்ளூர் சந்தையில் எந்த விதமான மரியாதையும் இருக்காது எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவன் திடீரென்று வந்து ஒரு கடையை ஆரம்பிப்பான் இங்கே இருக்கின்ற மக்கள் விளைவிக்கிற காய்கறிகளை எல்லாம் கெட்டது என்று சொல்லிவிட்டு சொத்தையானது என்று சொல்லிவிட்டு அதில் நல்ல நியூட்ரிஷன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் அமெரிக்காவிலிருந்தும் இருந்தும் ும் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி கொண்டு வந்து நல்ல பல பளபல இருக்கக்கூடிய பெரிய கடைகளிலே ஷோரூமில் வைக்கும் பொழுது அதை நோக்கி மக்கள் ஓடுவார்கள் எல்லா அதை வாங்குவார்கள் காய்கறி என்றால் அதனாலே கிடைக்கிற பலன் ஒரே ஒரு தனி மனிதன் வெளிநாட்டிலே இருந்து ஃப்ளைட்லேயோ ஷிப்லேயோ கொண்டு வந்து இந்தியாவிலே வியாபாரம் செய்கிறதுக்கு திராணி உள்ள பெரும்பணக்காரன் வாழ்வடைவான் அதே சமயத்தில் அணு தினம் பாடுபட்டு கத்திரிக்காயை விளைவித்து முட்டக்கோசை விளைவித்து காய்கறிகளை விளைவித்து அதனை கூலி கொடுத்து டவுன் பஸ்ஸில் ஏறி உழவர் சந்தையில் வச்சு அங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து படைத்து அதை கடையில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது என்ன அந்த கடையில் பார்க்குற கத்திரிக்காயோட கத்திரிக்காய் சின்னதாக இருக்குது அங்கே இருக்க முட்டை கோசை விட நிறைய சொத்தையும் பூச்சியுமா இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான பகட்டையும் செய்யவில்லை இதற்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லியும் நாங்கள் போடவில்லை சைஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸை பார்த்துட்டு அதனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சியை அதில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சதியை நாங்கள் அறியாமல் பல நேரங்களிலே உள்ளூர் சந்தைகளை புறக்கணிக்கிறோம் அண்டவரே எல்லா விஷயத்திலும் அப்படிதான் முடி வெட்ட போனால் கூட ஒரு சாதாரண முடிவெற்றம் கிடைக்க நாங்கள் போகிறதில்ல சுவாமி அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன கரை நோட்டு புக்கு வாங்க போனாலும் சரி அல்லது ஒரு பர்பஸை வாங்க போனாலும் சரி எந்த கடலை முட்டாய் வாங்க போனாலும் சரி எல்லா இடத்திலும் நாங்கள் உள்ளூர் சந்தையை புறக்கணிக்கும் மனப்பாங்குக்குள் வந்துவிட்டோம் ஆண்டவரே இந்திய நாட்டின் பொருளாதாரம் வெளிநாட்டு முதலைகளை தனிநபர்களை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே சின்ன தொழில்களை செய்கின்ற இந்திய பொருளாதாரத்தில் எனக்கும் பங்கு உண்டு நான் உழைக்கிற உழைப்பு நாட்டுக்கும் பலன் தரும் அந்த உழைப்பினாலே நானும் பயனடைகிறேன் என்று எண்ணுகின்ற எல்லா மக்களும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே தத்தளிக்கிறவர்களை கரந்தூக்கி விடம் முடியாமல் இருக்கிறவர்களை முடியாமல்ாதாளிய பங்கு பங்கில்லாதவர்களை உங்களுடைய கரங்களில் தருகிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வை தருவோம் எங்களுக்கு நல்ல சிந்தையை தாரும் சுவாமி நல்ல விழிப்புணர்வை தாரும் ஆண்டவரே நாங்கள் நல்லவைகளை சிந்திக்க கிருபை தாரும் சுவாமி விளக்கு வெளிச்சத்தை போன்றவர்களாக வாழ தாரும் ஆண்டவரே இருளானவைகளை விட்டு விலக கிருபை தாரும் சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி வெறும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக வெறும்

ஜபிக்கிறோம் எல்லா டாக்டர்ஸ்காகவும் நர்சஸ்க்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளிகளுக்காகவும் கொரோனா நோய்க்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் அன்றவரே இப்பொழுதும் இந்த தடுப்பூசி போடுவதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பணியாளர்களுக்காகவும் வீடு வீடாக சென்று சென்சஸ் எடுக்கின்ற அரசு பணியை ஏற்று செய்கின்ற வாலண்டியர்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு வருகையின் பேர் பிறகு ஆசிர்வை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும் தொற்று அவர்களுக்கு வந்து விடாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் வேலையடைத்து காத்துக்கொள்ளும் உங்களுடைய தேவக்கரம் தேவ பாதுகாப்பு எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் சுவாமி இதோ நாங்கள் விளக்கு தண்டின் மேல் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதனை உணர்ந்து அறிந்து செயல்பட எங்களுக்கு கருவை தாரும் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து மறைத்தள்ளோம் இதோ உம்முடைய கிருமையினாலே வருகின்ற வாரத்திலே நாங்கள் ஒரு புதிய தபசு காலத்திற்குள்ளே பிரவேசிக்க இருக்கின்றோம் உம்முடைய பாடுகளை தியானிக்கிற இந்த காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமானவையாக இருக்க கிருபையும் தயவும் செய்தங்களை வழிநடத்திடுறோம் உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு கருமையானவர்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்கள் இன்னும் பல வகைகளிலே உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரையும் பேற்பிற ஆசீர்வதித்து வழிநடத்திடுறோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலை கிருபையை தந்து வழிநடத்தி பாதுகாத்திரலாம் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே எங்களை மீண்டும் நீரே எங்கள் கடவுளாய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாய் திருப்பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன பரமபிதாவே ஆமேன் நம்மை இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருப்பதற்கென்றும் விளக்கு தண்டின் மேல் இருப்பதற்கென்றும் உயரமான இடத்திலே இருக்க வேண்டும் என்றும் படைத்து நமக்கு வெளிச்சத்தை தந்து தம்முடைய கிருபியினாலே நம்மை நிறைத்து ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற பிதா குமாரன் பரிசுத்தாவியை கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்திலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானம் சந்தோஷமும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய வாழ்வோடு வருங்காலத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக Amen.